ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி பெருக்கு விளாக் தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே சிம்பிளாக பூஜை பண்ணி முடித்தாச்சு. அடுத்து பக்கத்தில் வந்து ஆறு இருக்குது, நம்ம அங்கே போய் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வரப்போகிறோம். ஆடி பெருக்குனாலே நீர்நிலைகளில் போய் வணங்குறது தான் அதோட முக்கிய சிறப்பு. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா ஆற்றுல சுத்தமாக தண்ணியே இல்லை. இந்த வருஷம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி போகுது. அதனால் ஆறில் போய் நம்ம பூஜை பண்ணிட்டு வரலான்ட்டு நம்ம ஆற்றுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, வீட்டு பக்கத்தில். அங்கே வந்து ஆடி பெருக்கு விழா கொண்டாடுறதுக்கு வேண்டி நம்ம வந்து ஆத்தங்கரைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நீர்நிலைகளை வணங்குறது தான் வந்து ஆடி பெருக்கு விழாவோட முக்கியத்துவம். அதனால் இங்கே வந்து பூஜை பண்ணி நம்ம வந்து தாலி பிரித்து கட்டிட்டு போகிறோம். அதுதான் நம்ம இங்கே வந்திருக்கோம். வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். பூஜை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வாழை இலை, அப்புறம் வெத்தலைப்பாக்கு பழம், கற்பூரம், பூ, அப்புறம் வந்து மஞ்சள் கயிறு, அவ்வளோதான் கொண்டு வந்திருக்கோம். நம்ம நீர்நிலைகளை வணங்கும் விதமாக கற்பூரம் காட்டி அப்புறம் பூவெல்லாம் தூக்கி நம்ம வந்து வணங்க போகிறோம். இதில் அப்படி போதணும், இறங்கிடுங்க. ம் போட்டுக்கோ. இப்போ கிழக்கு முகமாக நின்று அந்த மஞ்சள் கயிறை வந்து நம்ம கழுத்தில் கட்டிக்கலாம். சீத்தல் அடிக்கலாமா? இங்கே ஆழமாக இல்லாமல் திரும்பிக்கோ. இல்லை, விளக்கெல்லாம் பிடிச்சி விடுவான்னு தெரியுமா? சரி, இல்லை விளக்கெல்லாம் பிடிச்சி விடுவாங்க. பூஜை எல்லாம் முடிஞ்சுது. மஞ்சள் கயிறுலாம் கழுத்தில் கட்டியாச்சு. தண்ணியை பார்த்தாலும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். பார்க்கும்போது நம்ம ஆறு பக்கத்தில் இருந்தாலும் எப்பமாக தான் ஆற்றுக்கு வரோம். அதனால் கொஞ்ச நேரம் தண்ணியில் விளையாண்டுட்டு குளிச்சுட்டு நீச்சல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போகணும். இப்போ வந்து நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, நம்ம வேறு மஞ்சள் கயிறு வந்து கட்டியாச்சு. இந்த வருஷம்தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆற்று பக்கத்தில் வர முடிஞ்சது. இவ்வளோ நாள் நம்ம வர முடியலை, ஏன்னா அப்போ வந்து தண்ணி இல்லை. போன வருஷத்துலலாம் இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஆற்றுல வந்து கொஞ்சம் புதுவெல்லாம் போகுது. அதனால் வந்து ஆற்றுல வந்து சரி ஆடிப்பருக்கு கொண்டாடுவோம் அப்படின்ட்டு ஆற்று பக்கத்தில் வந்தோம். போன தடவை பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. இந்த தடவை நல்லா தண்ணி வருது பாருங்கள். பாருங்க, இதுக்குள்ள சங்கு இருக்கு. சங்கு
இன்னொரு செம்பு இது பாருங்க சிப்பி, இதுக்குள்ள முத்து மாதிரி இருக்கும். ஆனால் அது சின்னதாக இருக்கும், பெருசுல தான் இருக்கும். மீன் கடிச்சிக்கிட்டு இருக்கு. வாசக்கரையிலேருந்து பூஜை பண்ணிட்டு வந்தாச்சு, இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து வீட்டில் வந்து தோட்டத்தில் வந்து பசலிக்கிற வரையும் தண்ணங்கிற வரையும் விளைக்க போகிறோம். இன்றைக்கி விதைச்சோம்னா நல்ல செழிப்பு வளருங்கிறது ஐதீகம். அதனால் நம்ம வந்து ஆடி 18 அன்னைக்கு வந்து விதை விதைக்க போகிறோம். வாங்க அந்த வீடியோ பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா பசலிக்கிற விதை. இந்த விதையை தான் இந்த இடம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபுல்லாகவே கீரை போடுறதுக்கு வாண்டி இந்த இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து பசலிக்கிற விதை போட போகிறோம். போட்டுட்டு ஒரு வேலி மாதிரி போட்டோம்னா இந்த இடத்துல கோழி எதுவும் வராது. ஆனால் இந்த இடத்துல போட்டு ஒரு வேலி போட்டு வச்சுருக்கோம். போடட்டா? பசலிக்கிற விதையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே வந்து கத்திரிக்காய் செடி நட்டு வச்சதை வந்து வீடியோவில் காட்டணும். இப்போ அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க. இந்த செடியெல்லாம் நீங்கள் நட்டு வைக்கும்போது பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இது வச்சு ஒரு 20 நாள் இருக்கும். இந்த செடியிலும் பார்த்தீங்கன்னா இதில் பூவே வந்துட்டு பாருங்க, இதில் பூ வந்துட்டு 20 நாள் தான் இருக்கும். நல்லா வளர்ந்துட்டு இதுக்கு அடி உரமாக நம்ம ஆட்டு உரம் போட்டதுனால தான் இவ்வளோ வளர்ச்சி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து விதை போட்டு நல்ல செடியெல்லாம் வளருங்க. இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் கத்திரிக்காய் விதை தான் போட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. இது ஒரு 10 நாள் இருக்கும் இந்த விதை போட்டு நல்லா வளர்ந்துருக்கு. இதையும் நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம வேறு வேறு இடத்துல வச்சு நல்லா வளர்க்க போகிறோம். வளர்த்து நிறைய காய்கறிகள்லாம் நம்மளுக்கு வீட்டுக்கு கிடைக்கும். அழகாக வளர்ந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.